தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் திமுக அரசையும் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் லெப்ட் ரைட் வாங்கியிருக்காரு. அண்ணாமலர்கள் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்களால பதில் சொல்லவே முடியல. திமுக திக்கி திணறி பாவம் முழிச்சிட்டு இருக்காங்க. அது பற்றி தெளிவா பார்க்கலாம். அடுத்ததாக, திராவிட மாடல் அரசு பண்ண ஒரு காரியமானது, ஒரு செயலானது இப்போ ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கு. பொதுவா ஒரு விஷயத்தை இவங்க செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 4-5 வருஷம் இல்ல 10-15 வருஷம் கழிச்சுதான் அவங்க எந்த லட்சணத்துல இந்த ஒரு வேலை பார்த்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஆனா நேத்துதான் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க, ஒரு ப்ராஜெக்டா பண்ணிருக்காங்க. பட் அது மறுநாளே நாண்டுகிச்சு, மல்லாக்கா பத்துக்குச்சு. அது என்னங்கிறதையும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட், நியூஸ் 7 செஞ்ச தமிழகத்துல இருக்கக்கூடிய உத்தம ஊடகமான இந்த நியூஸ் 7 தமிழ் செஞ்ச ஒரு கேடுகட்ட கேட்மாரித்தனமான காரியத்தை தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். திமுக அவனுடைய கொத்தடிமையா இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா இப்படியே கண்மூடித்தனமான காரியங்களா இவங்க செய்வாங்க? உண்மையாலே இந்த நியூஸ் 7ல வேலை பாக்குறவங்க சொத்துல உப்பு போட்டு தான் தீங்குறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. அதுக்கு என்ன காரியத்தை பண்ணிருக்கு அப்படிங்கிறத பாத்துடலாம். கடைசியாக சில முக்கியமான துணிப்பு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த உடனே நம்ம முடிச்சுலாம் சொல்வாங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எதிர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரப்பதிவு கட்டணங்களை மாநில, நான் தான் ஒட்டுமொத்தமா சொல்றேன், தமிழ்நாட்டை சுத்தமா புறக்கணிச்சிருக்கிறாங்க. புறக்கணிச்சிருக்க காரணத்தினாலதான் நான் அந்த பிரதமர் கூட்டுற அனைத்து முதலமைச்சர் கூட்டத்தை புறக்கணிக்கப்படும். பத்திரப்பதிவு குறித்து தான் நம்முடைய பத்திரிகையாளர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. ஆனா முதலமைச்சர் அவர்கள் சுத்தமா சம்மந்தமே இல்லாம ஒட்டுமொத்த தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணிச்சிருக்கு, அதனால பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இந்த அனைத்து முதல்வர் மாநாட்டை, அனைத்து முதல்வர் மீட்டிங்கை நான் புறக்கணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு. எனக்கு புரியல, உண்மையில எனக்கு புரியவே இல்லை. நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஏன் அது மாதிரி சொன்னாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, உங்களுக்கு புரிஞ்சிருந்தா தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் புரிஞ்சுக்கிறேன். சரி, நாம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். அண்ணாமலர்கள் திமுக போட்டு பொலந்தாரு சொன்ன பாத்தீங்களா, அதை பாக்குறதுக்கு முன்னாடி இங்க ஒரு நியூஸ் கார்டு ஒண்ணு போடுறேன், அதை பாருங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய அண்ணாமலர்கள் திமுகவா நாரடிச்சு வச்சிருப்பாரு. இந்த நியூஸ் கார்டை பாருங்க. பாதுகாப்பின்றி சுத்தம் செய்யும் அவலம். கடலூர் மாநகராட்சியில் பாதாள சாக்கடை அடைப்பை சீரமைக்கும் பணியில் ஈடுபடும் ஒப்பந்த ஊழியர்கள் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் சாக்கடைக்குள் இறங்கி சுத்தம் செய்யும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதுவே அதிமுக ஆட்சி செய்யும் போது நடந்திருந்ததுன்னா இந்த சிவகுமார், இந்த செல்தட்டி சிவகுமார் உட்பட பல இந்த புரட்சி போராளி பேசக்கூடியவர்கள், சேட்டலைட்லாம் அனுப்புறீங்க, நிலாக்கு சேட்டலைட்லாம் அனுப்புறீங்க, செயற்கை கோளா அனுப்புறீங்க, ஆனா இத மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கு ஒரு ரோபோ உங்களால கண்டுபிடிக்க முடியாதா, அது இது சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுவாங்க. ஆனா இங்க நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சி, அதனால இத மாதிரியான செய்திகள் வைரலா போகும்போது கூட இத மாதிரியான புரட்சி போராளிகள் அமைதியா இருக்காங்க, வாய மூடிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த விவகாரத்துக்கு எதிராக அண்ணாமலர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பாருங்க. கடந்த 2018-2022 வரையிலான 5 ஆண்டுகளில் நாட்டிலேயே அதிகமாக 52 கழிவுநீர் அகற்றும் தொழிலாளர்கள் பலியான அவலம் தமிழகத்தில் தான் ஏற்பட்டது. ஆனால் அதன் பின்னரும் தமிழகத்தில் மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் தீராத அவலம் தொடர்வது வேதனைக்குரியது. இன்றைய தினம் கடலூரில் பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடை அடைப்பு காரணமாக கழிவு நீரை அகற்ற தொழிலாளர்கள் பாதாள சாக்கடைக்குள் இறங்கி சுத்தம் செய்யும் காணொலி அதிர்ச்சி அளிக்கின்றன. மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசும் கையால் துப்புரவு செய்பவர்களின் மறுவாழ்வுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள், மாற்று சுய தொழில் திட்டங்கள், இயந்திரமயமாக சுத்தம் செய்வதற்கான கருவிகள், வாகனங்கள் வாங்க மூலதன மானியம், 5 லட்சம் உதவித்தொகையுடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி உட்பட பல்வேறு திட்டங்களையும் நிதி உதவிகளையும் அளித்து வருகிறது. இவை தவிர இயந்திரமயமாக்கப்பட்ட துப்புரவு சுற்றுச்சூழல் அமைப்புக்கான தேசிய நடவடிக்கை திட்டத்திற்கு வரும் 2025-2026 ₹340.70 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டு கையால் துப்புரவு செய்பவர்கள் மற்றும் கழிவுநீர் தொட்டிகளை பாதுகாப்பின்றி சுத்தம் செய்வதில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பான இயந்திரங்களை பயன்படுத்தி சுத்தம் செய்வதை ஊக்குவித்தல் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஆனால் திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளை கடந்தும் துப்புரவு தொழிலாளர்களுக்கான மத்திய அரசின் திட்டங்கள் எதையும் செயல்படுத்தாமல் புறக்கணித்திருப்பதோடு மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறையையே தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தொழிலாளர்களுக்கு அடிப்படை பாதுகாப்பு உபகரணங்கள் கூட வழங்கப்படாமல் பாதாள சாக்கடைக்குள் இறங்கி சுத்தம் செய்ய வைத்திருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. மனித உரிமைகளுக்கே எதிரான திமுக அரசின் இந்த செயல்பாடு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமானது.
தமிழகத்தில் மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளும் போக்கினை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்றும், இந்த நிகழ்வுக்கான காரணமான அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், துப்புரவு தொழிலாளர்களுக்கான மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் அவர்களுக்கு முழுமையாக சென்றடையும்படி திமுக அரசு செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து இன்னொரு விஷயத்துக்கும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை வெறுத்து வாங்கியிருக்காரு அண்ணாமலர்கள். தமிழக அரசின் குற்ற வழக்குகள் துறை இயக்குநராக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவரான திரு ஹாசன் முகமது ஜின்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திமுக இளைஞரணி துணை செயலாளர் பதவியில் இருந்த அவரை திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக நியமித்தனர். தற்போது 3 ஆண்டுகள் கடந்தும் துறை இயக்குநராக நியமித்திருக்கிறார்கள். திரு ஆசன் முகமது ஜின்னாவை இந்த பதவியில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காகவே கடந்த 6 மாதங்களாக தமிழக அரசின் குற்ற வழக்குகள் துறை இயக்குநர் பதவிக்கு யாரையும் நியமிக்காமல் இருந்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழகத்தில் எத்தனையோ திறமை வாய்ந்த மூத்த வழக்கறிஞர்கள், குற்ற வழக்குகள் துறை இணை துணை இயக்குநர்கள் என தகுதி வாய்ந்தவர்கள் இருக்கும் போது ஒட்டுமொத்த குற்ற வழக்குகள் துறையின் தலைவர் பொறுப்புக்கு தங்களுக்கு நெருக்கமானவர் என்ற ஒரே காரணத்துக்காக அரசு பதவி வழங்கியிருப்பது முற்றிலும் திமுகவின் அதிகார துஷ்பிரயோகமாகும். தமிழகம் முழுவதும் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து கிடைப்பதும் பல குற்றங்களில் திமுகவினருக்கு நேரடி தொடர்பு இருப்பதும் வெளிப்படையாக தெரிய வரும் நிலையில், மாநிலத்தின் ஒட்டுமொத்த குற்ற வழக்குகளை கையாளும் முக்கிய பொறுப்பில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை திமுக இளைஞரணி துணை செயலாளராக இருந்த ஒருவரை நியமித்திருப்பது திமுகவின் நோக்கம் குறித்த கேள்விகளை எழுப்புகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்றால் அவரது கட்சியில் முக்கிய பதவிகள் கொடுக்கலாம். அதை விடுத்து பொறுப்பு மிக்க அரசு பதவிகளில் இது போன்ற அதிகார துஷ்பிரயோகம் செய்வதை வன்மையாக கண்டிக்கிறேன். இதே மாதிரிதான் இந்த டிஎன் ஃபேக்ட் செக் யூனிட்ல நம்முடைய அயன் கார்த்திகேயன் அவர்களையும் தமிழக அரசு போட்டிருந்தாங்க. அதுக்கும் இதை மாதிரியான எதிர்ப்புகள் தான் வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இளைஞரணியில இருந்த ஒருத்தரை இதை மாதிரி முக்கியமான ஒரு பதவியில போட்டிருக்காங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்முடைய அண்ணாமலர்கள் அதை அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்ததாக திராவிட மாடலுடைய ஆட்சியின் லட்சணத்தை பற்றி தான் பார்க்க போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரையில பயங்கரமா மழை பெய்ஞ்சிருந்தது. அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில தண்ணி எதுவுமே தேங்காம அந்த காலகட்டத்திலேயே தண்ணி எப்படி போகணும் அப்படிங்கிற அந்த வழித்தடத்தை சூப்பரா கட்டியிருந்தாங்க. மீனாட்சி அம்மன் கோயில பெய்யற மழையானது எங்குமே தேங்காம ரொம்ப அழகா அது அப்படியே அந்த கோயிலுடைய குளத்துக்குள்ள போற மாதிரி அவங்க கட்டியிருந்தாங்க. அது மாதிரி மழை தண்ணி போன வீடியோவை ஷேர் பண்ண ஒரு தற்குறி ஊப்பி என்ன சொல்லியிருந்ததுன்னா, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆச்சுன்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தது. இன்டர்நெட் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில கட்டினது தந்தை பெரியார் தான், கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஊபிஸ்கள் உருட்டியிருப்பாங்க. நம்ம அரசர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவிலுக்கு இப்போ உட்கார்ந்துகிட்டு இந்த ஊபிஸ்கள் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க பாத்தீங்களா. அடே ஊபிஸ்களா, இது திராவிட மாடல் கட்டிடக்கலை கிடையாதுரா, இது திராவிட மாடல் கட்டிடக்கலையே கிடையாது. இப்போ சென்னையில இப்போ மழை பெஞ்சது இல்லையா, அப்போ வடிகால் பண்ணி எந்த லட்சணத்துல இருந்தது எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறத நாம பார்த்திருப்போம். ஆனா இந்த தற்குறி ஊபிஸ்கள் அந்த காலகட்டத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவிலுடைய கட்டமைப்பு திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரிதான் சமீபத்துல ஒரு ஊர்ல ஒரு ஆபீஸ் ஒன்று, கவர்மெண்ட் ஆபீஸ் ஒன்று கட்டியிருந்தாங்க. அது கவர்மெண்ட் ஆஃபீஸா இல்லைனா எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டான்னு தெரியல. பட் அந்த பில்டிங் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கிராக், பயங்கரமா கிராக்கு, 1-2 இடத்துல கிடையாதுங்க, பில்டிங் முழுவதுமாக கிராக்கா தான் இருந்தது. அந்த செய்தியை பிகை நியூஸ்ல கூட போட்டிருந்தாங்க. அதுவும் திராவிட மாடல் ஆட்சியில கட்டப்பட்ட கட்டிடம் தான். ரோடு ஒழுங்கா போடுறாங்களா இல்ல, ஸ்கூலோட பில்டிங்ஸ் ஒழுங்கா இருக்கா இல்ல, தமிழகத்துல கூடிய இந்த பேருந்துகளுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தானம் தானே ஏதாச்சும் செய்திகள் வந்துட்டே இருக்கும். இந்த லட்சணத்துலதான் இந்த திராவிட மாடல் ஆனது இருக்கு. ஆனா இந்த ஊபிஸ்கள் என்ன சொல்றாங்க, திராவிட மாடலை ஃபாலோ செய்யும் ஒன்றிய அரசு, திராவிட மாடலை ஃபாலோ பண்ணும் கனடா அரசு, திராவிட மாடலை புகழும் பிரிட்டிஷ் எம்பி இங்கிலாந்து எம்பி அப்படிங்கிற மாதிரி நாக்குல நரம்பு இல்லாம புழுகிறானுங்க. தெரியாம கேக்குறாண்டா ஊபிஸ்களா, சோத்துல உப்புதானா போட்டு திங்குறீங்க, இப்படியாடா புழுகுவீங்க. சரி, இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க. குளித்தலை ஆர் மாணிக்கம் எம்எல்ஏ, இவர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. 25ஆம் தேதி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் குளித்தலை ஐயர்மலை அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரோக்கார் மக்கள் பயன்பாட்டிற்கு காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார்கள். எம் கே ஸ்டாலின், பி கே சேகர் பாபு அவர்கள், அப்புறமா செந்தில் பாலாஜி அவர்களையும் டேக் பண்ணியிருக்காரு. தெரியல இதை மாதிரியான ஒரு பதிவை 25ஆம் தேதி நம்மளுடைய குளித்தலை எம்எல்ஏ ஆர் மாணிக்கம் அவர்கள் போட்டிருந்தாரு. இந்த பதிவை அவர் போட்டு முழுசா ஒரு நாள் கூட முடியல. அதுக்குள்ள இத மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. 1 மணி நேரமாக அந்தரத்தில் தொங்கிய பயணிகள் கரூர்ல,
குளித்தலை அடுத்த ஐயர்மலை கோயில் ரோப்காரின் சக்கரம் கழண்டு தொங்கியதால் அச்சத்தில் அலறிய பயணிகள், அந்தரத்தில் தொங்கிய பயணிகளை ஒரு மணி நேரம் கழித்து மீட்ட அலுவலர்கள். சுமார் 9 கோடியே 10 லட்சம் மதிப்பீட்டில் நேற்று ரோப்கார் சேவை தொடங்கி வைக்கப்பட்ட நிலையில் இன்று ரோப்கார் சேவையில் பாதிப்பு. ஒரு நாள் கூட முழுசா நிக்கலைங்க, ஒரு நாள் கூட முழுசா நிக்கல. அதுக்குள்ள அந்த ரோப்கார் பாத்தீங்கன்னா இந்த அளவு வந்து நிக்கிது. இந்த லட்சணத்துலதான் இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா நம்மளுடைய ஊபிஎஸ்கள் கூச்சப்படாம புளிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஊபிஎஸ்கள் ஃபயர் விட்டு பேசின இன்னொரு விஷயத்த பார்க்கலாம். பிரிட்டிஷ் எம்பி, இங்கிலாந்து எம்பி, அவங்களுடைய பாராளுமன்றத்துல, அவங்களுடைய நாடாளுமன்றத்துல நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார், திராவிட மாடலை புகழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி செய்திகளை போட்டு ஃபயர் விட்டாங்க சொன்னா இல்லையா. அதை பார்க்கலாம். இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க. News 7 தமிழ், ஓகேங்களா, அவங்க போட்ட செய்தி தான் இது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி கூறிய இங்கிலாந்து எம்பி, இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் ஒலித்த கர்னல் ஜான் பென்னிக்கு புகழ், தமிழக முதல்வருக்கு நன்றி கூறிய இங்கிலாந்து எம்பி. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி கூறிய இங்கிலாந்து எம்பி. அந்த வீடியோவை போடுறேன், நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன். Madam Deputy Speaker, I'm grateful to you for allowing me the opportunity to intervene in this important debate and in so doing to give my maiden speech. I also congratulate you on both of your recent election successes and welcome you to the chair. Following the recent boundary review that brought the beautiful villages of Normandy and Pirbright into the constituency, Surrey Heath is now officially the resting place of at least 2 significant figures of empire. Sir Henry Morton Stanley is buried in Pirbright, near the home he created for himself after his return from Africa. But perhaps worthy of greater celebration is John Pennycook, an extraordinary engineer and colonial administrator with the vision and skill to construct the Mullaperrier Dam. Since its construction in 1895, the dam has been credited with saving tens of thousands of lives by protecting communities from seasonal flooding and in bringing nearly 250,000 acres of land into crop-bearing productivity. Today, Pennycook is revered in the Indian state of Tamil Nadu. Children are given his name in his honour. And yet he's almost unknown here in the UK. I hope his mention here in this House today may be a small contribution to addressing that historical absence. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. இந்த வீடியோ பாத்தீங்களா, இந்த வீடியோல எங்கேயாச்சும் ஒரு இடத்துலயாச்சும் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு பெயரோ, இல்லைன்னா எம் கே ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு பெயரோ வந்ததா? இல்ல, வந்திருக்காது. ஆனா இந்த ஆர்எஸ்பி மீடியாவான இந்த கொத்தடிமை News 7 தமிழ் பாத்தீங்கன்னா அப்படிதான் செய்தி போட்டு வச்சிருக்கான். அந்த பிரிட்டிஷ் எம்பி பேசின அந்த வீடியோவை போடாம இருந்திருந்தா கூட, வெறும் நியூஸ் கார்டா போட்டிருந்தா கூட நம்ம தமிழக மக்கள் நம்பி இருப்பாங்க. ஆனா போடுற செய்தி எல்லாம் போட்டு கூடவே அந்த வீடியோவும் போட்டாம பாத்தீங்களா, அதுதான் இந்த கொத்தடிமை News 7 செஞ்ச பெரிய தப்பு. முட்டு கொடுங்கடா, தப்பே கிடையாது. முட்டு கொடுங்க, பயங்கரமா முட்டு கொடுங்க, முரட்டுத்தனமா முட்டு கொடுங்க, தப்பே கிடையாது. ஆனா ஏதாச்சும் நடந்த விஷயத்துக்கு நீங்க மெருகேத்து முட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல. அங்க அந்த ஆளு அவங்க நாட்டு நாடாளுமன்றத்தை அப்படி பேசவே இல்லை, அது மாதிரி ஒரு வார்த்தை கூட வரவே இல்லை. ஆனாலும் இத மாதிரி ஒரு சொன்னாரு, நம்முடைய முதல்வருக்கு நன்றி தெரிவிச்சாரு, இப்படிலாம் எதுக்குடா செய்தி போடணும்? இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இத மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு அவருடைய பெயரை டேமேஜ் பண்றாங்க. நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெயரை டேமேஜ் பண்றாங்க. அவர் செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்கள் பெருசா மக்கள் கிட்ட ரீச் ஆகுதோ இல்லையோ, இத மாதிரி இந்த ஊபிஎஸ்கள் செய்யக்கூடிய, இந்த மீடியாவுடைய ஊபிஎஸ்கள் செய்யக்கூடிய இது மாதிரியான தவறான காரியங்களால நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய பெயரானது கெட்டு போகுது, உண்மையாலே கெட்டு போகுது. இந்த செய்தி இவங்க போட்டதுக்கு அப்புறமா நம்மளுடைய நெட்டிசன்கள், எங்கடா இது மாதிரி எல்லாம் அவர் பேசவே இல்லையடா, ஏன்டா இப்படி புழுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த News 7 தமிழ கழுவி கழுவி ஊத்தி காரி துப்புனதுக்கு அப்புறமா கூச்சப்படாம இவன் போட்ட இந்த ஒரு ட்வீட்டை டிலீட் பண்ணிட்டான், உண்மையாலே டிலீட் பண்ணிட்டான். அந்த வீடியோவும் போடுற பாருங்க. இதுல இன்னொரு காமெடியான சம்பவம் என்னன்னா, இந்த News 7 காரனே, இந்த கொத்தடிமை News 7 காரனே அந்த ட்விட்டர் டிலீட் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். ஆனா இப்போ அவன் டிலீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில ஊபிஎஸ்கள் அந்த வீடியோவை இப்போ ஷேர் பண்ணி, பாத்தீங்களா எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற எம்பி, அந்த நாட்டுடைய அந்த பிரிட்டிஷ்கார எம்பி பாத்தீங்கன்னா நன்றி தெரிவிக்கிறார், புகழ்றார் அப்படி மாதிரிலாம் பேசிட்டு வராங்க. அப்படி ஊபிஎஸ் அந்த வீடியோவை தயவு செய்து கூர்ந்து கவனிச்சு பாருங்கடா, அதுல சப்டைட்டில் வேற இருக்குடா, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய பெயரை அந்த எம்பி
சொல்லவே இல்லடா. ஆனாலும் எப்படா நீங்க இப்படி பூச்சப்படாம டிலீட் பண்ண ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க? இந்தியாவிலேயே அறிவார்ந்த ஐடி விங்னா நம்முடைய ஐடி விங் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, உண்மைதான் போல. கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த முடிச்சுக்கலாம். இதை பாருங்க, மாநிலங்களவையில் மாநில உரிமை நிதி ஒதுக்கீடு பற்றி அதிமுக எம்பி தம்பிதுரை ஆவேச உரை. திமுகவும் காங்கிரசும் எங்கே போனது? எமர்ஜென்சி காலத்தில் தான் கல்வி மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. இப்போது கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற கோரும் காங்கிரசார் அப்போது, அதாவது எமர்ஜென்சி காலகட்டத்துல, எங்க போனாங்க? நீட் தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான், இப்போது வேண்டாம் எனும் காங்கிரசார் அப்போது எங்கே போனார்கள்? எமர்ஜென்சி காலத்திற்கு பிறகு பலமுறை மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரசும் திமுகவும் இதுவரை அதை செய்யாதது ஏன்? மத்தியில் ஆட்சியில் இருந்த போது காங்கிரசும் திமுகவும் ஏன் மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்றவில்லை? ஆம்ஸ்ட்ராங் படுகொலை உட்பட தமிழ்நாட்டில் படுகொலை சம்பவங்கள் அதிகரித்து சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. நீட் தேர்வு விவகாரத்தில் பாஜக கூட்டணியை நாம் குற்றம் சாட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி அதிமுக எம்பி திரு தம்பிதுரை அவர்கள் பயங்கரமா ஆவேசமாலாம் பேசுகிறாரு. பாஜகவுக்கு சார்பாக பேசியிருக்கிறாரு, அதை பார்க்கும்போதுதான் கொஞ்சம் நிருடலா இருக்கு. ஒருவேளை 2026 பாஜகவோட கூட நீ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவெடுத்து பாஜகவோட வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது தெரியலையே, பார்ப்போம். எதனால திடீர் இந்த மாற்றம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து இதை பாருங்க, சமூக நீதி பேசும் திமுக துணை முதலமைச்சர் பதவியை திருமாவளவனுக்கு வழங்க தயாரா? பால் மின்சாரம் என அனைத்திலும் விலை ஏற்றம் செய்யும் திமுகவை 2026 தமிழக மக்கள் ஆட்சியில் ஏற்ற மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய திமுகவானது துணை முதலமைச்சர் பதவியை திருமாவளவன் அவர்களுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தமிழிசை மேடம் அவங்க கேட்டிருக்காங்க. உண்மையிலே தரமான ஒரு கேள்விதான். அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சீட்டே கொடுக்க மாட்டேன்றாங்க, அப்படி இருக்கும்போது எப்படிங்க துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்க? விசிகாக்க இருக்கிறதே ஒரு 4 MLA 5 MLA தான், 2 MP தான் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அடுத்ததாக ஒரு குட்டி கிளிப்பிங் ஒன்று போடுறேன், நம்முடைய TRP ராஜா இருக்கார் இல்லையா, அவர் பேசின ஒரு குட்டி கிளிப்பிங் தான், இதை கொஞ்சம் பாருங்க. மத்திய அரசோட பட்ஜெட்டை நீங்க ஒரு தொழில்துறை அமைச்சரா எப்படி பாக்குறீங்க சார்? சாதாரண மனுஷனா பாப்பேன், தமிழனா பாக்குறேன் நான், நீங்களும் அதே தமிழனா பாருங்க. அதை பாக்குற மாதிரி இருக்க ஏதாவது வெறும் குப்பை தான் இருக்கு. அதாவது தமிழகத்துடைய ஒரு அமைச்சர், முக்கியமான ஒரு அமைச்சர், இது மாதிரி பட்ஜெட் குறித்தான ஒரு கேள்விக்கு அதெல்லாம் பட்ஜெட்டா அது குப்பதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸா பதில் சொல்றாரு. உண்மையிலே இவருடைய இந்த ஒரு பதிலை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவர் ஒரு அமைச்சர், அப்படி இருக்கும்போது எல்லாத்துமே தரவுகள் அடிப்படையில தான் பேசணும், இந்த டேட்டாவை வச்சுட்டு தான் பேசணும். இந்த இடத்துல இந்த விஷயத்துல பாஜக தப்பு பண்ணிருக்கு, மத்திய அரசு தப்பு பண்ணிருக்கு, இது மாதிரிலாம் இவங்க பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி டேட்டாவோட பேசணும். ஆனா கேட்ட கேள்வி எவ்வளவு பெரிய கேள்வி, பட்ஜெட் குறித்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த பட்ஜெட் குறித்து பேசணும். என்னென்னலாம் சொல்லிக்கிறாங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத விலக்கி பேசணும். ஆனா அதை மாதிரிலாம் எதுவுமே பேசாம சும்மா இந்த சோசியல் மீடியால ஊபிஎஸ்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் பட்ஜெட்டா, உப்பு சப்பில்லாத பட்ஜெட்டா அப்படி மாதிரிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி நம்முடைய திமுகவுடைய அமைச்சர், முக்கியமான அமைச்சர் திரு TRP ராஜா அவர்கள் சாதாரண மனுஷனா பார்க்காம தமிழனா பாக்குறேன், நீங்க பாருங்க அது ஒரு குப்பைதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பதில் சொல்றாரு. இது எப்படிங்க ஏத்துக்கிறது? TRP ராஜா அவருடைய இந்த ஒரு கருத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சோ அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். வந்தே.